இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம தமிழ் சினிமா மாஸ் ஹீரோக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு முதல் தடவையாக 100 கோடி கலெக்ஷன் பண்ண படத்தை பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ அந்த ஹீரோக்கள் லிஸ்ட்டில் 100 கோடி வசூல் பண்ண படங்கள் தான் நம்ம பார்க்க போகிறது. இதில் முதல் இடத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சொல்லலாம். ஏன்னா இண்டஸ்ட்ரியிலேயே முதல் 100 கோடி வசூல் பண்ண படம்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த சிவாஜி படத்தை சொல்லலாம். இந்த படத்தை நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் தான் இயக்கியிருந்தார். ஏ ரகுமான் மியூசிக்கு, ஷங்கரோட ஸ்க்ரீன் பிளே, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினியோட மாசு, ஸ்ரேயாவோட கவர்ச்சி, இது எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்குச்சு. இந்த படத்தை ரசிகர்கள் திரும்ப திரும்ப பார்க்குற அளவுக்கு ஒரு அட்டகாசமான படமாக, ஒரு பக்கா கமர்ஷியல் படமாக ஷங்கரும் ரஜினியும் சேர்ந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த படம் தான் தமிழ் சினிமாலேயே 100 கோடி வசூல் பண்ண முதல் படம், ரஜினியாதுக்கும் 100 கோடி வசூல் பண்ண முதல் படம் இதுதான். அடுத்ததா அடுத்த வருடமே நம்ம உலகநாயகன் கமலஹாசனோட தசாவதாரம். கே சுவைக்குமார் தான் இயக்கியிருந்தார். இந்த படத்தின் கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே உலகநாயகன் கமலஹாசன் தான். 10 வேடங்கள் நடித்து பட்டையை கிளப்பியிருந்தார். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வசூல் சாதனையை பண்ணிச்சு. இந்த படம் ஆட்டோமேட்டிக்காக 100 கோடியை அசால்ட்டாக வசூல் பண்ணிட்டு போயிருச்சு. ஸோ உலகநாயகன் கமலஹாசனுக்கும் இந்த தசாவதாரம் படம் முதல் 100 கோடி வசூல் பண்ண படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததாக நம்ம தளபதி விஜய் அவர்கள் துப்பாக்கி அப்படிங்கிற படத்தை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு படம். அப்படிப்பட்ட ஒரு படத்தை இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் நம்ம தளபதி விஜய் பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடி விஜய்க்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தோல்வி படங்கள், அப்புறம் காவலன், வேலாயுதம், நண்பன்னு ஒரு ஆவரேஜான படங்கள் தான். ஆனால் துப்பாக்கி தான் தளபதி விஜயை தலை நிமிர வைத்த படம்னு சொல்லலாம். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வசூல்தானம் பண்ணிச்சு. அசால்ட்டாக இந்த படமும் 100 கோடியை வந்து கிராஸ் பண்ணிச்சு அப்படிங்கிற உண்மை. ஸோ தளபதி விஜய்க்கு முதல் 100 கோடி படம்னா இந்த துப்பாக்கியை நாம் சொல்லலாம். அடுத்ததா நம்ம தலை அஜித். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் விஜய்க்கு துப்பாக்கினா நம்ம தலை அஜித்துக்கு அதே மும்பையை கதைக்களமாக கொண்ட மங்காத்தா. இந்த படத்தை வெங்கட் பிரபு தான் இயக்கியிருந்தார். யுவன் சங்கராஜா வேற லெவலில் பிஜிஎம்ல பிரித்து மெஞ்சிருந்தார். நம்ம தலை அஜித் அவர்கள் முதல் முறையாக முழு வில்லனாக நடித்த படம். ஏற்கனவே வாழ்வில் பண்ணியிருந்தாலும் கூட இதுதான் ஹீரோவாக இல்லாமல் முழு வில்லனாக நடித்த படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 100 கோடி வசூலை வந்து அடைஞ்சிது. இதில் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு முதல் 100 கோடி படம்னா இந்த மங்காத்தா அப்படின்னு நம்ம கண்ணை மூட்டு சொல்லலாம். அடுத்ததா இந்த லிஸ்ட்டில் வரப்போகுது நம்ம சியான் விக்ரம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரோட இயக்கத்தில் நம்ம சியான் விக்ரம் நடித்த 2வது படம் ஐ. இந்த படத்துக்காக மனுஷன் உயர கொடுத்து நடிச்சிருந்தார். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 100 கோடியை வசூல் பண்ணிச்சு. இந்த படம் தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி படம் தான், நஷ்டப்படம் தான். ஆனால் 100 கோடி வசூல் பண்ணிடுச்சு அப்படிங்கிறதும் உண்மை தான். ஸோ சியான் விக்ரமுக்கு முதல் 100 கோடி கலெக்ஷன் கொடுத்த படம் இந்த ஐ. அடுத்ததா நம்ம தனுஷ் அவர்கள், அவருக்கு 100 கோடி வசூல் பண்ண படம்னா 2 படங்களை சொல்லலாம். ஒன்று ஹிந்தியில் 2013லேயே அவர் நடித்து வெளிவந்த ராஞ்சனா அப்படிங்கிற படம், தமிழில் டப்பிங்கில் பண்ணி அபியாபதி அப்படிங்கிற படத்தை விட்டாங்க. அந்த படம் பார்த்திங்கன்னா ஹிந்தியில் 100 கோடி வசூல் பண்ணிச்சு. ஸோ அந்த முதல் படமே தனுஷுக்கு ஒரு மெகா ஹிட் படமாக அமைஞ்சுது. சரிப்பா அது ஹிந்தி படம், தமிழில் என்ன படம் அதை சொல் அப்படின்னா, நம்ம வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் அடித்து வேறு லெவல் பிளாக் பஸ்டர் ஹிட்டான அசுரன். இந்த படம் பார்த்தீங்கன்னா 100 கோடியை கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னு அந்த படத்தின் தயாரிப்பாளர் கலைப்புலி தான் சொல்லியிருந்தார். அதுலேயும் சில சர்ச்சைகளாக இருந்துச்சு. இருந்தாலும் இந்த படம் 100 கோடி வசூல் பண்ணிச்சு அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம். அடுத்ததான் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது நம்ம நடிப்பின் நாயகன் சூர்யாவோட தம்பி கார்த்தி. இவருடைய முதல் 100 கோடி படம்னா நம்ம லோகேஷ் கனராஜோட 2வது படம் கைதி. இந்த படத்தில் சாங்ஸே கிடையாது, படம் ஆரம்பிச்சிருந்து கிளைமேக்ஸ் வரையும் சரவெட்டி ஸ்க்ரீன் பிளே. ஸோ கார்த்தியும் பார்த்தீங்கன்னா ஒரு லாரி டிரைவராக கைதியாக வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பின்னி எடுத்திருந்தார். ஆக்சனையும் பட்டை கிளம்பியிருந்தார். இந்த படம் தளபதி விஜயோட பிகிலுக்கு போட்டியாக வந்து பிகிலை விட அதிக லாபம் கொடுத்த படம் அப்படிங்கிற பேரை வாங்குச்சு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா 100 கோடி வசூல் பண்ணிச்சு. கார்த்தியோட கேரியர்லேயே முதல் 100 கோடி வசூல் பண்ண படம்னா இந்த கைதி. அடுத்ததா நம்ம மக்கள் சொல்லன் விஜய் சேதுபதி. இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஹீரோவாக நடித்த படம் விட வில்லனாக நடித்த படங்கள் தான் 100 கோடி வசூலை நிறைய படங்கள் பண்ணியிருக்கு. அதில் முதல் படம்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ஹீரோவாக நடித்த பேட்டை படத்தை சொல்லலாம். கார்த்திக் சுப்ராஜ் இயக்கியிருந்தார். அனிருத் மியூசிக்கு. கிட்டத்தட்ட இந்த படத்துலேயே ரஜினிகாந்தோட விஜய் சேதுபதி, நவாஸ் சுதி, அப்புறம் வந்து சசிகுமார், பாபி சுமா, இது மாதிரி ஒரு மல்டி ஸ்டார் படமாக அந்த படம் வந்துச்சு. ஸோ இது பார்த்தா இந்த படம் 100 கோடி வசூல் பண்ண படமாக நம்ம மக்கள் சொல்லன் விஜய் சேதுபதிக்கு சொல்லிக்கலாம். ஸோ அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது நம்ம சிவகார்த்திகேயன். இவருக்கு முதல் 100 கோடி வசூல் பண்ண படம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம நெல்சன் இயக்குனர் 2வது படம்
டாக்டர், இந்த படம் தான் சிவகார்த்தி எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக அமைஞ்ச படம்னு சொல்லலாம். ஒரு 100 கோடி வசூல் பண்ணி சிவகார்த்தியனை தலை நிமிர வைத்த படம்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறது நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், காஞ்சனா எடுத்து நம்மளை வந்து ஒரு பாடாக படுத்துகிற ஒருத்தர். ஆனாலும் கூட குழந்தைகளும் பெண்களும் இந்த படத்தை போட்டி போட்டு பார்க்குறாங்க. அதனாலேயே இந்த காஞ்சனா 3 அப்படிங்கிற படம் வந்து 100 கோடி வசூலை வந்து குவிச்சுன்னு சொல்லலாம். அதுக்கு மிக முக்கிய காரணம் அந்த படத்தில் வந்த 3 ஹீரோயின்கள், குறிப்பாக நம்ம வேதியாவும் ஓவியாவும் சொல்லலாம். குறிப்பாக வேதியாவோட கவர்ச்சியே இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம்னு நம்ம 100% உறுதியாக சொல்லலாம். நேர்களே, இதுதான் நம்ம மாஸ் ஹீரோக்களோட முதல் 100 கோடி வசூல் பண்ண படங்களோட லிஸ்ட்டு. இந்த லிஸ்ட்டில் நான் யாரையாவது ஹீரோவை விட்டுருந்தா அதை கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. அந்த ஹீரோ எந்த படம் 100 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு அதையும் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.